Hi friends, welcome to my channel Maggie's Passion. எல்லாரும் விநாயகர் சதுர்த்திக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் வீடியோவாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக கொழுக்கட்டை மேல் மாவு எப்படி பிசையிறது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நான் காமிக்க போகிறேன். நான் வந்து எப்போவுமே மேல் மாவு, பூர்ணம், அப்புறம் நைவேத்தியத்துக்கு என்னென்னவோ அது எல்லாமே வந்து மார்னிங் தான் ரெடி பண்ணுவேன். இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோக்காக கொஞ்சமாக நான் வந்து மாவு பிசைஞ்சு காமிக்கிறேன். வந்து சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி மாவு எடுத்திருக்கேன். கடையில் வாங்கின மாவு, ரெடிமேடு மாவு தான் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். வானலியில் தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெயும் சேர்த்துக்கிறேன். பக்கத்தில் வந்து இன்னொரு பாத்திரத்தில் நான் வந்து வெந்நீர் ரெடியாக வச்சுக்க போகிறேன். ஏன்னா ஒவ்வொரு அரிசி மாவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சிலது வந்து தண்ணி நிறைய இழுக்கும். ஸோ அப்போ வந்து பச்சை தண்ணி சேர்க்காமல் நீங்கள் வெந்நீர் தான் கண்டிப்பாக சேர்க்கணும். அதுக்காக நான் எதுக்கும் இருக்கட்டுமேன்னு பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சுட்ருக்கு. இப்போ வந்து நம்ம அரிசி மாவை அப்படியே சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம அப்படியே சேர்த்துடலாம். அரிசி மாவு வந்து எப்பவுமே கட்டி தட்டாது. நம்ம பிசைய பிசைய அது வந்து நல்லா பால் மாதிரி உருண்டு வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் மாவு வந்து நல்லா கரண்டியால் அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக இருந்தது இல்லை கஷ்டமாக இருக்குது பிசையறதுக்கு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வெந்நீர் வந்து நான் அரை கரண்டி தான் சேர்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி பாருங்கள். மாவு ரெடியாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது நல்லா வந்து கொதிக்க கொதிக்க இருக்குது மாவு. கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் கையில் நல்லெண்ணெய் தடவிட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 5 to 10 minutes நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நீங்கள் வந்து நல்லா அழுத்தி அழுத்தி பிசைய ஆரம்பிங்க. நமக்கு வந்து கையில் ஒட்டாமல் வரும். நல்ல ஒரு 3 to 4 minutes அழுத்தி அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா நல்லா பால் மாதிரி உருண்டு வந்துடும். மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து 2 கையிலையும் வந்து நல்லெண்ணெய் தடவிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதை வந்து உருட்டி நம்ம சொப்பு பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே வந்து சொப்பு பண்ணும்போது குழியாக பண்ண மாட்டேன், ஃப்ளாட்டாக தான் பண்ணுவேன். அதுக்கு நடுவில் பூர்ணம் வச்சு க்ளோஸ் பண்ணும்போது லெஃப்ட் கை கட்ட விரலால் நல்லா இடித்து இடித்து க்ளோஸ் பண்ணுவேன். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது சொல்கிறத விட காமிச்சா உங்களுக்கு புரியும். நீங்கள் சொப்பு பண்ணும்போது எட்ஜஸில் வந்து விரிசல் விட்டுதுன்னா கவலையே படாதீங்க, குழக்கட்டை விரிசலே விடாது. பூர்ணம் என்கிட்ட ஸ்டஃபிங் இல்லாததுனால நான் கொஞ்சமாக அதுலேருந்தே மாவு எடுத்து ஸ்டஃபிங் மாதிரி வச்சு உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். எட்ஜஸ் நீங்கள் வந்து எவ்வளோ விரிசலாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். ஸ்டஃபிங் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். நல்ல அழகான ஷேப்பில் வரும். எனக்கு வந்து அந்த அச்சு சொல்லுவாங்க இல்லையா, கொழக்கட்டை அச்சு, அதிலெல்லாம் வந்து எனக்கு பண்ணுறது பிடிக்காது. எனக்கு கையால் பண்ணால் தான் எனக்கு பிடிக்கும். இப்போ பாருங்கள் ஷேப் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நான் இன்னொன்றும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இந்த மாவை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம்னு நான் உங்களுக்கு அம்மணி கொழுக்கட்டை பண்ணி காமிக்கிறேன். ரெடி பண்ண மாவை குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி உருட்டி போட்டுட்டு அதை வந்து இட்லி குக்கரில் வச்சு ஒரு 5 minutes வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் பண்ணுற மாதிரி கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு இட்லி பொடி போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துருவேன். இன்னொரு டைம் என்ன பண்ணுவேன்னா அதுக்கு வந்து ஒரு மேல் பொடி அரைச்சிட்டு அதை மிக்ஸ் பண்ணி பண்ணுவேன். மேல் பொடி என்னென்னா கடலைப்பருப்பு, தனியா, கொஞ்சமாக எள், வரமிளகா, பெருங்காயம், கருவேப்பிலை, கல் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு
அதை வந்து பொடி பண்ணி அதையும் சேர்த்து பண்ணலாம். ஸோ நிறைய வழக்கப்படி இல்லை நிறைய மெத்தட் இருக்குது நம்ம இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு. பிளெயினாக வேணும்னா எந்த காரமும் இல்லாமல் நம்ம வெறும் பச்சை மிளகாய் காரம் போட்டு நம்ம இதை செய்யலாம். நான் வந்து இந்த தடவை இட்லி பொடி போட்டு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயில் செஞ்சுட்டு தேங்காய் மிக்ஸ் பண்ணி நீங்கள் இதை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து நேவேத்தியத்துக்கு தான் நான் வந்து தேங்காய் வாங்கி வச்சுருக்கேன். ஏற்கனவே யூஸ் பண்ண தேங்காய் என்கிட்ட ஃப்ரிட்ஜில் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து தேங்காய் ஆட் பண்ணல. ஆனால் நீங்கள் வந்து தாளிக்கும்போது தேங்காய் எண்ணெயில் தாளிச்சுட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தேங்காய் போட்டு இறக்குனீங்க அப்படின்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நிச்சயமாக இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். பார்க்கவே டெம்ட்டிங்காக இருக்குல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு எதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் டு மகீஸ் பேஷன், லெட் செலிப்ரேட் அவர் பேஷன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். பை காய்ஸ்.